குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் சக்தி நாட்சி அப்படிங்கிற தலைப்பில் கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்களை பற்றிய பதிவை தான் நம்ம நேத்தியிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இவங்களுடைய இளமை கால கல்வியை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இவங்க சின்ன வயசுலேயே புத்தி கூர்மையோட நல்ல ஒரு சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு மாணவியாக இருந்திருக்காங்க ஸ்கூலில் ஆசிரியர்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு மாணவியாக இருந்திருக்காங்க சென்னை பல்கலைக்கழகம் மெட்ரிக் தேர்வில் இவங்க தேசிய அளவில் முதலிடம் பெற்று பெற்று அதனால் இந்தியா முழுவதும் இவங்களுடைய பெயர் தெரியும்படியாக ஆகிறது நல்ல பாராட்டு பெறுகிறார்கள் அதே மாதிரி ஆங்கிலம் பெங்காலி உருது தெலுங்கு பாரசீக மொழி எல்லாவற்றிலுமே எழுத படிக்க தெரிந்த கைந்தேர்ந்தவராக இவங்க இருந்திருக்காங்க இவங்களுக்கு கவிதை எழுதுறதுல ஆர்வம் வந்துருச்சு படிக்கிற காலத்திலேயே இவங்க அப்பா மெட்ரிக் தேர்வில் இவங்க முதலிடத்தை பெற்றதுனால ஒரு விஞ்ஞானியாவோ அல்லது கணித மேதையாவோ இவங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு ஆனால் இவங்களுக்கு எழுத்து மீதுதான் ஆர்வம் இருக்குது அதனால் தொடர்ந்து கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பாவும் தடை சொல்லாமல் ஊக்கப்படுத்துகிறார் ஏற்கனவே அவங்களுடைய அம்மா மிகச்சிறந்த கவிஞராக இருந்தவர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் தனது படிப்பில் சிறிது இடைவெளி விட்டுட்டு இவங்க பல்வேறு புத்தகங்களை படிக்கிறாங்க புத்தக அறிவு வளர்த்துக்கிட்டா வாசித்தல் பழக்கம் தான் தனக்கு கவிதை எழுதுறதுக்கு மிக உதவிகரமாக இருக்குங்கிற முடிவில் பல படைப்புகளை இவங்க படிக்கிறாங்க இந்த அவங் இவங்களும் நிறைய எழுதுறாங்க கவிதைகளாக நிறைய எழுதுறாங்க அந்த படைப்புகளால் ஈர்க்கப்பட்ட ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் வந்து வெளிநாடு போய் இவங்க படிக்கிறதுக்கு பண உதவி அவர் அதனால் பதினாறாவது வயதில் இங்கிலாந்து போய் லண்டனில் கிங்ஸ் கல்லூரியில் படிக்கிறாங்க கேம்பிரிட்ஜில் கிர்டன் கல்லூரி அப்படிங்கிற இடத்துல படிக்கிறாங்க அதே நேரத்தில் சமகால புகழ்பெற்ற மேதைகள் அப்போது ஆங்கிலத்தில் மிகப்பெரிய மேதைகளாக எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்களை இவங்க சந்திக்கிறாங்க அப்படிதான் ஆர்தர் சைமன் அப்படிங்கிறவரையும் எட்மண்ட் காஸ் அப்படிங்கிறவரையும் சந்திக்கிறாங்க அதில் அவர் அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னென்னா கவிதைகளில் இந்தியாவுடைய மிக அழகான இயற்கையை பற்றி இயற்கையை ஒட்டிய பல விஷயங்களை எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்கப்படுத்துகிறாங்க பெரிய மலைகளை பற்றியும் ஆறுகளை பற்றியும் கோயில்களை பற்றியும் சமூக சூழல்களை பற்றியும் எழுது அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுரை சொல்கிறாங்க அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அந்த காலத்தில் இருந்த இயற்கை சூழல் மற்றும் இந்திய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் இவங்க கவிதையில் அப்படியே ரொம்ப யதார்த்தமான கவிதையாக அழகான கற்பனைகள் நிறைய கற்பனையான வசீகரமான வார்த்தைகள் நிறைந்த கவிதைகளாக இவங்களுடைய படைப்புகள் இருந்திருக்கு தி கோல்டன் த்ரெஷோல்டு அப்படிங்கிறது நைன்டீன் நாட் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேயும் த பார்ட் ஆஃப் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுலேயும் த புரோக்கன் விங் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அதே வருஷத்துலேயும் இவங்க எழுதியிருக்காங்க இதெல்லாம் படிக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் மட்டும்தான் இல்லை உலகம் பூரா இவங்களுக்கு ரசிகர்களும் இவங்களுடைய எழுத்துக்கு ஆர்வலர்களும் இருக்க ஆரம்பித்தாங்க நிறைய வாசகர்கள் இந்த மூன்று புத்தகங்களால் இவங்களுக்கு கிடைச்சாங்க இன்னும் தொடர்ந்து நம்ம சரோஜினி நாயுடு அவர்களுடைய பற்றிய தகவல்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நாளைக்கும் நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி